சென்னை நகரை உலுக்கிய சூட்கேஸ் கொலை வழக்கு துறைப்பாக்கம் பகுதியில் ஏற்பட்ட கோரமான சம்பவமாகும். அந்த சூட்கேஸில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட இளம்பெண் சடலம் போலீசாரின் தீவிர விசாரணைக்கு வழிவகுத்தது. சிசிடிவி பதிவு, காணாமல் போனவர்களின் புகார் மற்றும் கைப்பற்றப்பட்ட தொலைபேசி தகவல்களின் அடிப்படையில் கொலையாளியான மணிகண்டன் சிறிது நேரத்தில் போலீசாரின் கண்களில் விழுந்தார். அவர் கொலை செய்ததற்கான சாட்சியம், அவருடைய வாக்குமூலத்தில் உள்ள கோர விவரங்களை கேட்டு மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் குமரன்குடில் குடியிருப்பு பகுதியில் ஒரு சூட்கேஸ் கிடப்பதாகவும் அதில் இரத்தக்கரைகள் இருப்பதாகவும் துறைப்பாக்கம் போலீசுக்கு தகவல் கிடைத்தது. போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சூட்கேஸை திறந்து பார்த்தபோது இளம்பெண் ஒருவரின் சடலம் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொடூரமாக கிடந்தது. இதனால் போலீசார் சடலத்தை ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு அனுப்பி விசாரணையை ஆரம்பித்தனர். முதலில் சடலத்தின் அடையாளம் தெரியவில்லை. போலீசார் தமிழகம் முழுவதும் காணாமல் போன இளம்பெண்களின் பட்டியலை ஆய்வு செய்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்தனர். இதே சமயத்தில் ஒரு இளைஞர் தன்னுடைய அக்காவை காணவில்லை எனக் கூறி துறைப்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். அவர் மைண்ட் டிவைஸ் செயலி மூலம் அவரது அக்காவின் மொபைல் கடைசியாக துறைப்பாக்கத்தில் செயல்பட்டதாக குறிப்பிட்டார். விசாரணையில் காணாமல் போன பெண் தீபா என்பதும் சடலமாக கிடந்தவரும் ஒரே நபர் என்பதும் உறுதியானது. உடனே தீபாவின் மொபைல் அழைப்புகளை சோதித்த போலீசார் மணிகண்டன் என்ற நபரை அடையாளம் கண்டனர். தீபா இறக்கும் முன் கடைசியாக இவருடன் தொடர்பு கொண்டு பேசியிருந்தார். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த மணிகண்டன் துறைப்பாக்கம் பகுதியில் தங்கியிருந்து கார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார். சம்பவத்தன்று மாமா வீட்டில் தனியாக இருந்த மணிகண்டன் தீபாவை போனில் தொடர்பு கொண்டு தனது வீட்டிற்கு வர அழைத்தார். அங்கு வந்த தீபாவுடன் பணத்தகராறு ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் தீவிரமாகி கொலையில் முடிந்தது. தீபாவை சுத்தியலால் அடித்து கொன்ற மணிகண்டன் சடலத்தை மறைக்க சூட்கேஸை வாங்கி அதில் சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி போட்டு அதனை புதிதாக கட்டப்படும் கட்டிடத்தில் வைத்து மறைத்தார். கொலைக்குப் பின் மணிகண்டன் தூங்கியிருக்கிறார். தீபாவுடன் ஏற்பட்ட பணத்தகராறில் ஏற்பட்ட கோபத்தில் இக்கொலை நிகழ்ந்ததாகவும் இது முற்றிலும் திட்டமிடாத சம்பவமாகவும் தான் அவ்வாறு எதிர்பார்க்கவில்லை என ஒப்புக்கொண்டார். மணிகண்டனின் வாக்குமூலத்தை கேட்டு போலீசார் மட்டுமன்றி பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர். குரூரமான மனநிலை, மூளைக்குள் தீவிரம் கொண்ட இக்கொலையால் தீபாவின் குடும்பத்தினர் நொந்து போனார்கள். இதுவரை இச்சம்பவம் அவர்களின் வாழ்வில் விடியாத இருண்ட சின்னமாகவே இருக்கிறது. மணிகண்டனின் சாட்சி கூறும் விதத்தில் அப்பெண்ணுக்கு திருமணம் ஆகாமல் பாலியல் தொழிலாளராக இருந்தது ஒரு காரணம் எனக் கூறினார். அவருக்கு அந்தப் பெண் மீது சில ஆத்திரங்கள் இருந்ததாகவும் அது சம்பவத்தன்று கொலைக்குத் தள்ளி சென்றதாக தெளிவுபடுத்தினார். இந்நிகழ்வு சென்னையை உலுக்கிய கொலைகளில் ஒன்றாக மாறியிருக்கிறது. பணத்தகராறு, எதிர்பாராத கொலை, துண்டு துண்டாக வெட்டப்பட்ட சடலம் மற்றும் அதனை மறைக்க சிறிது நேரம் பயமில்லாமல் செயல்பட்ட கொலையாளி, இதெல்லாம் சென்னையின் குற்ற உலகின் அரங்கேற்றமாக உள்ளது என்னும் போது அனைவரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. போலீசார் தீவிர விசாரணை நடத்தி இக்குற்றவாளியை கைது செய்துள்ளனர். மக்களுக்கு இதுபோன்ற குற்றங்கள் எப்போதும் தண்டனைக்கு புறம்பாக இருக்க முடியாது என்பது தெளிவாகிறது.